இந்த விழா மிகச்சிறந்த விழா. என்னுடைய அருமை தம்பி சுரபி மோகன் அவர்கள் இந்த அற்புதமான மார்க்கெட் ராஜா படத்தை தயாரித்திருக்கிறார். நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்த காரணத்தால் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய நம்பிக்கை, இது மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதற்கு நான் 100% நம்புகிறேன் என்றால் டைரக்டர் சரண். டைரக்டர் சரண் பல வெற்றி படங்களை தந்தவர். அடுத்தவர்களுக்கு அவர் உழைக்கும் போது அதெல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. அவர் ஒரு படம் எடுக்கும்போது அது நட்டத்தில் நடந்து இவ்வளவு காலம் அவர் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் அந்த படம் தான் காரணம், தயாரிப்பாளராக ஈடுபட்டது தான் காரணம். எனக்கு ஒவ்வொரு நடிகரும் ஒரு படம் எடுக்க வேண்டும். தோல்வி கண்ட நடிகர்கள் கஷ்டப்பட்டவர்கள்லாம் படம் எடுத்தவர்கள். அந்த லிஸ்ட்லாம் சொல்ல விரும்பலை, என்ன நேரம் சில மணி நேரம். எனக்கு கன்னடத்திலே இருந்து வந்த சரோஜதாவி சிறந்த நடிகை, கேரளத்திலிருந்து வந்த பத்மினி மிகப்பெரிய சிறந்த நடிகை, ஆந்திராவிலிருந்து வந்த சாவித்ரி மிக மிகப்பெரிய நடிகை, இந்த 3 மிகப்பெரிய நடிகைகளும் சேர்த்த ஒரு ராதிகா தமிழ் நடிகை, புரட்சி வேந்தன் எவனுக்கும் அஞ்சாத நடிகவேல் ராதா அவர்களின் திருமகள். அவர் இப்பொழுது எங்கள் சரத்துக்கு துணையாக இருக்கிறார். பார்த்துக்கம்மா, பாதுகாக்கம்மா என் தம்பிய. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வேண்டும். தம்பி ஆரோ ஹீரோவை நடிக்கிறார். பார்ப்பதற்கு மிக அற்புதமாக, ஒரு காலத்தில் எங்கள் சரத்தை பார்த்த பாதி இருக்கிறது, முழுமை இல்லை, ஆனால் வரணும். எங்கள் சரத்தை போல ப்ரொடியூசருக்கு உதவி செய்தவர்கள் யாருமே இல்லை, எந்த நடிகன் இல்லை. ப்ரொடியூசருக்கு தொல்லை பண்ண நடிகன் தான் நிறைய இருக்காங்க. நான் தங்கமான தங்கச்சின்னு ஒரு படம், அவர் சூரியனை பற்றி தான் பேசுவார். ஆனால் நான் எடுத்த படம் அதுக்கு முன்னால் தங்கமான தங்கச்சி, அவர் ஹீரோ. சேலத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை, பணம் இருக்குது நேரத்துக்கு வரல. சரத், டிக்கெட் எடுக்க பணம் இல்லை சரத், ஏன் அதுக்காக என்ன கவலைப்படுறீங்க, போய் வீட்டில் சொல்கிறேன் ஒரு 30,000 வாங்கிக்கிங்க. அப்போ ஒரு 20 ரூபா இருந்தால் சேலத்து டிக்கெட்டு போக்குவரத்தில் எடுத்துடலாம். அது போய் 30 ரூபா வாங்கிக்கணும். 30,000 ரூபா வாங்கி டிக்கெட் எடுத்தேன், வந்த உடனே நான் திருப்பி கொடுத்துட்டேன். அந்த நாணயம் என்கிட்ட இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட சிவா, இப்போ வாழ்த்தினாரே என் தம்பி சிவா, அவர் ஒரு படம் எடுத்து, அரவிந்தோ என்னமன் பெயர் மறந்து போச்சு, கடைசியில் சிக்கல், அந்த படத்தை இரவு பகலாக கூட இருந்து தயாரிப்பாளரோடு இருந்து ரிலீஸ் செய்து கொடுத்தவர் என்னுடைய சரத்குமார். நான் அப்படிப்பட்டவங்களாம் வாழ்த்துவேன். ஆனால் படமே ரிலீஸ் ஆக டப்பிக்கு முன்னால் எனக்கு பணத்தை வெட்டிடு, வியாபாரம் ஆகுது அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வந்து மாட்டிக்கிட்டல்ல, 5 வீடை விற்றுட்டல்ல, பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சுட்டல்ல, அதனால் நீ இன்னும் இருந்தால் ஏதாவது வாழ்நாள் கடனாளி ஆயிடு. நான் போயிட்டே இருக்கேன் காரில் ஃப்ளைட்டில், நீ நடுத்தரில் போயிட்டு நினைக்கிற ஹீரோ யாராக இருந்தாலும் அவரை நான் நன்றி வணக்கம்.